சென்னை உயர்நீதிமன்றத்தில் மா வெங்கடேசன்ன்றவர் ஒரு மனு பொதுநல மனு தாக்கல் பண்ணார். அது என்னென்னா காகிதம் இல்லத்தை பற்றி ஒரு தவறான தகவல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 52ஆம் பக்கத்தில் காகிதம் இல்லத்தை பற்றி கண்ணியமிகு தலைவர் என்று ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கு. அதில் துணைத் தலைப்பாக மொழிக் கொள்கைன்ற தலைப்பு இருந்திருக்கு. இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லத்தை வந்து தமிழ் மொழியாக வந்து அரசின் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும், இந்திய தேசிய ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி பரிந்துரை செய்ததாக ஒரு தகவல் இடம்பெற்றதுக்காகவும், அது தகவல் தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து நாட்டில் வந்து பழமையான மொழி தமிழாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் பேசாதனால வந்து இந்துஸ்தானி தேவநரி குறிப்பாக உருது மொழியை கூட நீங்கள் ஆட்சி மொழியை ஆக்கணும்னு சொல்லி காகித மொழி பேசுறதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா வெங்கடேசன் மண்ணில் குறிப்பிட்டிருக்கார். மேலும் இந்த பகுதியை நீக்கி திருத்தம் செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழும இயக்குநருக்கு இந்த உத்தரவிட வேண்டும் சொல்லி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை தலைமை நீதிபதி பொறுப்பு நீதிபதி ராஜா மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு வந்து இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இதை ரெண்டு பிரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல கன்னியமிகு காகிதம் இல்லத் அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காகிதம் இல்லத் அந்த கன்னியமிகு அப்படிங்கிறது யாருன்றதை ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் உண்மையிலேயே அவர் வந்து தமிழை கொண்டு வந்து சொல்லணும்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. மூணாவதாக இந்த நீதிமன்றம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ முதல்ல வந்து இன்றைக்கி இந்த இது வந்து ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி தான் மா வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கையை தொடர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு வரலாற்று திரிபுகளை திருட்டு வரலாறுகளை எழுதுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நாட்டில் ரொம்பவே சகஜமாக ஒரு நிலையாயிடுச்சு. அதுவும் தமிழகத்தில், அதுவும் இந்த திராவிட கட்சிகளினுடைய வரலாறு திரிபுங்கிறது ரொம்ப அதிகம், ஒரு திருட்டு வரலாறு எழுதுறதுங்கிறது. இப்போ கூட சமீபத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் யுனெஸ்கோ விருது அது வந்து ஈவேராக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதையை கட்டிவிட்டுருந்தாங்க. ரெண்டு விஷயம், ஒரு விருது அப்படி யுனெஸ்கோவில் கிடையவே கிடையாதுங்கிறது, இன்னொன்று தென்கிழக்கு ஆசியாங்கிறதுல தமிழ்நாடு வரவே செய்யாதுங்கிறது ரெண்டு பொய். ஆனால் எதுவுமே தெரியாமல் இந்த முட்டாள் மக்கள் ஏமாந்துருவாங்க எதை சொன்னாலும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களோட பாரம்பரியத்தில் கருணாநிதி என்ன சொல்வார், சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு தான் தமிழக மக்களை அவர் திட்டியிருக்கார். அதனால் என்ன வேணால் சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம், அதை மக்கள் நம்புவார்கள், அதையே வரலாறாக ஆக்கிவிடலாம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம். அதனால் இந்த இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட கூட்டங்களும் இப்படித்தான் வரலாற்றுகளை திரித்து வருகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. என்ன இதில் ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னால், பாட புத்தகங்களை எல்லாம் கூட இப்போ அரசியலாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு இந்த திராவிட ஆட்சி வந்ததுலேருந்து. ஏன்னா நம்ம முதல்லையே பார்த்தோம், லியோன் என்ன சொன்னார், பாட புத்தகங்களில் ஒன்றியம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம், மத்திய அரசுன்னு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும். ஏன்னா ஒன்றியம் குதிரி ஒரு பிரிவினையை நம்ம அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், காகிதம் இல்லத் அப்படிங்கிற ஆள் யார், ஒரு பிரிவினைவாதி. அந்த பிரிவினைவாதியினுடைய புஸ்தக பாடத்தை முதல்ல புஸ்தகத்தில் வச்சிருக்கிறதே கொடுமை. அதுலேயும் கூட அதுலேயும் ஒரு வரலாற்று திரிபு. அதே மா வெங்கடேசன் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கார். அவருடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஸ்பீச்சிலேயே வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். எத்தனாவது பேஜ்லேருந்து எத்தனாவது பேஜ் வரைக்கும் அது இருக்கு, இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப சொல்கிறார். தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படிங்கிறதுக்காக தமிழ் மொழியை நாங்கள் தமிழக முஸ்லீம்கள் ஆதரிக்கவில்லை. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழக முஸ்லீம்கள் இது தொன்மையான மொழி தமிழ் தான் ஒத்துக்கிறோம், ஆனால் தமிழை வந்து தேசிய மொழியாக அறிவிக்க நாங்கள் விரும்பவில்லை. ஒன்றா நீங்கள் வந்து உருது வைங்க, இல்லைனா தேவநாகரியில் ஏதாவது வைங்க அப்படித்தான் அவர் சொன்னாரே தவிர தமிழ் வைக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ எதற்காக திட்டமிட்டு ஒரு பொய்யான வரலாறை வந்து நீங்கள் பாட புத்தகத்தில் கொண்டு வந்து வைக்கணும்? இதில் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் இது ஏன் நீங்கள் வந்து இந்த பாட புத்தகத்தில்? அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் பிரிவினைவாத ஒரு பேச்சுக்காக இப்போ வந்து நீங்கள் துளுக்கணையை சேர்த்துக்கிறீங்க. ஆனால் அது கரெக்டான ஆளை தான் இவங்க சேர்த்துருக்காங்க, ஏன்னா அந்த ஆளும் ஒரு பிரிவினைவாதி. எப்படின்னு பாருங்கள், இவர் வந்து தேசிய மொழியாக தமிழ் இருக்கணும்னு இவர் ஆசைப்பட்டாராம். அடிப்படையில் எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த காகிதம் இல்லத் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கன்னியமிகுன்னு ஒரு அடையாளத்தை வேற கொடுத்துருக்கிறார்களே. 1941 திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் இவர் ஒரு உரையாற்றுகிறார். அப்படி அவர் உரையாற்றுகும் பொழுது என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, மொழியோ அல்லது மற்றதோ ஒரு இனத்தினுடைய அடிப்படையாகாது, மதம் மட்டுமே ஒரு இனத்தை வந்து குறிப்பதாக இருக்கும், மதம்தான் ஒரு இனத்தை தீர்மானிக்கும், அதனால் இந்த நாடு துண்டாடப்பட வேண்டும், முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனி நாடு உருவாக வேண்டும் அப்படின்னு பேசினவர் தான் இந்த கன்னியமிகு காகிதம் இல்லத். அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து இவரை பற்றி ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஜேபிபி மூரே அப்படிங்கிறவருடைய புத்தகத்தில்
இதை பற்றி வருது. எவல்யூஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் இன் தமிழ்நாடு அண்டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அதில் இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுலேயும் கூட தெளிவாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு இன்று ஒரு தனி நாடு வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் 1946 மெட்ராஸ் பிரசிடென்சி மாகாண தேர்தல் வருது, மதராஸ் மாகாண தேர்தல். அந்த மதராஸ் மாகாண தேர்தலில் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லிட்டு 28 தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் போடும், அன்றைக்கி இருந்த இந்தியா காங்கிரஸ் போட்டியிடுகிறது, முஸ்லீம் லீக் போட்டியிடுகிறது. அப்போ முஸ்லீம் லீக் வந்து என்ன கொள்கை வச்சு அவங்க அவங்க வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக வேண்டும் என்ற கொள்கையில் அவங்க வந்து முன் வச்சு தேர்தல் பரப்புரை பண்ணுறாங்க. அப்போ அந்த 28 சீட்டுகளிலும் அன்னைக்கு முஸ்லீம் லீக் தான் ஜெயித்தது, காங்கிரஸ் ஜெயிக்கவில்லை. சுதந்திர போராட்டத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து போராடணும்னு காங்கிரஸோடு சேர்ந்து போராடணும்னு இங்கெல்லாம் சொன்னோம். ஆனால் நடந்தது 28 சீட்டுகளிலும் தனி நாடு வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த எலெக்ஷனில் முஸ்லீம் லீக் அன்றைக்கி ஜெயிக்கிறது. அதற்கு வித்திட்டவர் காயிதே மில்லத், பாகிஸ்தான் தனி நாடு வேண்டும், முஸ்லீம்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் அப்படின்னு பேசினவர் தான் காயிதே மில்லத். ஆனால் அவருக்கு தான் இவங்க கொடுத்துருக்கிற பட்டம் என்ன, கன்னியமிகு அப்படின்னு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்க. இதை விட இந்த நாட்டில் வேறு என்ன கொடுமை இருக்க முடியும்? ஒரு நாடு துண்டாக வேண்டும்னு ஆசைப்பட்டு பேசின ஒரு ஆள், ஒரு பிரிவினைவாதி, அப்படிப்பட்டவருடைய பெயரில் தான் இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை கன்னியமிகு காயிதே மில்லத் மாவட்டம்னு ஆக்க வேண்டும் என்று அன்னைக்கு முயற்சி நடந்தது. அன்றைக்கும் இதை எதிர்த்து ஹிந்து முன்னணி தான் போராட்டம் நடத்தி, அன்னைக்கு ஐயா ராமகோபாலன் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அது மாற்றப்பட்டது, அது கொண்டு வராமல் தடுக்கப்பட்டது அன்னைக்கு. அப்படிப்பட்ட இந்த வரலாற்று மோசடிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இன்னைக்கு அந்த மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திணிக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். இன்னைக்கு மா வெங்கடேசன் அவர்கள் இது சரியான முறையில் அந்த ஒரு வழக்கை கொண்டு போயிருக்காரு, அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை நம்ம இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீதிமன்றம் என்ன பதில் சொல்லித்ததுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அப்போ நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஏன் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வரீங்க? அப்போ ஒரு வரலாற்று பிழை, அதை சரி செய்யப்படக்கூடாது, சான்றுகளோடு இத்தனைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மாணவர்கள் தான் நாளை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய, இந்த நாடு பிரிவினை ஆகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஆள், இந்த நாடு பிரிவினைக்கு வித்திட்ட ஒருவர், ஏன் இங்கே நடந்த அந்த மாப்பிள்ளா கலவரத்திற்கு ஆதரவாக பேசியவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் பெயரில் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பாடம் இங்கே விற்கப்பட்டிருக்கிறது. அதை வரலாற்று சான்றுகளோடு கொடுத்தும் கூட அதை இன்னைக்கு இந்த நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கு. கேட்டால் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரீங்க? அப்போ கோர்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வரணும், என்னென்ன மாதிரியான வழக்குகள் வைக்கணும் அப்படின்னு இவங்க ஏதாவது லிஸ்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இங்கே வருது. அப்போ ஒரு 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 விஷயங்கள் நடக்கிறது, அதை பார்த்து எதிராக இதற்கு இது தவறு நடக்கிறது, இந்த தவறு எங்கு சென்று கேட்க முடியும்? ஏற்கனவே கல்வித்துறைக்கு அவர் சுட்டி காட்டியிருக்கார், அதனால் அவர்கள் நீக்கவில்லை. அப்போ கடைசியாக ஒரு மக்கள் நீதி கேட்டு நாடக்கூடிய இடம்ங்கிறது நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கி அந்த நீதிமன்றங்களே இப்படி ஒரு சார்போடு இருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேள்வி. நாளைக்கு மக்கள் மனதில் நீதிமன்றங்கள் மேலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வருமோ அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இயல்பாக எழுகிறது. ஏன்னா எதாக இருந்தாலும் இனி நாளைக்கு வீதியில் தான் வந்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை மக்களோட மனதில் ஏற்பட்டுவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. இப்போ அவர் வந்து மேல்முறையீடு போக போகிறதாக அவர் சொல்லியிருக்கார். அவருடைய அந்த போராட்டத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவருடைய போராட்டத்திற்கு நம் அனைவரும் துணை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் அந்த செய்தியில் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இதே எத்தனையோ வழக்குகளுக்கு நாங்கள் சுமோட்டோவாக நாங்கள் போட்டு நாங்கள் வழக்குகளை எடுத்து நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் அப்படிங்கும் பொழுது, ஏதேதோ விஷயங்களுக்கு அவர்கள் வந்து இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு வரலாற்று பிழையை சரி செய்வதற்கு முற்படும் பொழுது அதற்கு இன்றைக்கி நீதிமன்றம் முன்வரவில்லை அப்படிங்கிறது மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் யார் இந்த கன்னியமிகு காயிதே மில்லத் அப்படிங்கிறதை அவசியம் ஒருவரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காயிதே மில்லத்து பெயரை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி பல விஷயங்களை பண்ணிக்கொண்டிருக்க பல பேருக்கு தெரியாது.
ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த மாதிரியான பிரிவினைவாதிகள் தான் இன்றைக்கி ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதுவும் எதற்காக கரெக்டாக இவங்க இந்த இதை கொண்டு வந்து அதில் வச்சுருக்காங்க? இவங்களுக்கு என்ன மொழி மேலே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஏதாவது பற்று இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நம்ம இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது ஒரு மொழி அரசியலை திணிப்பதற்காக அந்த மொழி அரசியலை திணிக்கும் பொழுது அதை துணை சேர்த்துக்கொள்வது ஒரு துலுக்க பிரிவினைவாதியை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கி தமிழக அரசு செய்திருக்கிறது. அதையும் இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.